எல்லாருக்கும் வணக்கம். அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் டு ARS பயாலஜிக்கல் பாரடைஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு பிளட் குரூப்ஸ். பிளட் குரூப், இரத்தத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ரத்தம் சகப்பாதா இருக்கு. நிறத்தில் தான் ஒன்னா இருக்க தவிர அந்த அடிப்படை கூறுகள்ல சில மாறுபாடுகள் காணப்படுகின்றன. இரத்த வகைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது. அந்த இரத்த வகைகளை பத்தி அந்த இந்த தொகுப்புல படிக்க போறோம். குறிப்பா அந்த இரத்த வகைகளை பத்தி முத முதல்ல படிச்சவர், முத முதல்ல விளக்கமா சொல்றது என்னக்கா, லெயின் ஸ்டெய்னர் என்கிற அறிவியல் அறிஞர். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல, உதாரணமா என்னுடைய உடம்பு எடுத்துக்கலாம், என்னுடைய உடல்ல மில்லியன்ஸ் கணக்கில் செல்கள் இருக்கு, லட்சக்கணக்கில் செல்கள் இருக்கு. ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு செல்லுக்கும் மேற்புறமும் சில சிறப்பு புரதங்கள் காணப்படும். அது எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் சரி, ஒவ்வொரு செல்லுக்கு மேலேயும் ஒரு சில சிறப்பு புரதங்கள் காணப்படும். அந்த புரதங்களுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ஆன்டிஜென்கள். அது அந்த ஆன்டிஜென்கள் தமிழ் என்ன சொல்றாங்கக்கா, எதிர்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்பொருட்கள் வந்து பெரும்பாலும் புரதம் தான், ஆனா கூடவே கார்போஹைட்ரேட்டும் இருக்கும். அப்ப அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு செல்லுக்கு மேலேயும் நமக்கு என்ன இருக்குன்னாக்கா எதிர்பொருட்கள் இருக்குது, ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு பேரு அக்ளூட்டினோஜன். என்ன பேர் சொன்னோம், அக்ளூட்டினோஜன். இந்த ஆன்டிஜென்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டு பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருள் புரதம், இன்னொரு பொருள் கார்போஹைட்ரேட். இந்த இரத்த மாதிரிகள், இரத்த வகைகள் சொல்லு இல்லையா, இது நம்ம பிரிக்கிறோம் பார்த்தீங்களா பல வகையா. இது எதன் அடிப்படையில்னாக்கா பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென், பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென்ஸ். இப்ப நம்ம உடம்புல சொன்னோம் லட்சக்கணக்கில் செல்களுக்கு சொன்னோம், அதே போல நம்ம ரத்தத்தில் கூட சில செல்கள் இருக்கு. அது என்ன சொல்றாக்கா, குறிப்பா ரத்த நிறம் வந்து சிகப்பா இருக்கு இல்லையா, இந்த சிகப்பு நிறத்துக்கு காரணமான செல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் ஆர்பிசி, ரத்த சிவப்பணுக்கள் நம்ம சொல்லணும். இந்த ரத்த சிவப்பணுக்கள் பாத்தீங்களா, நம்ம மற்ற செல்கள் போல இது இல்லை. ரத்த சிவப்பணுக்கள்ல நம்ம சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு செல்லுக்கு மேலும் எதிர்கொள்ளும் சொன்னோம் இல்லையா, ஆண்டு காணப்படும் சொன்னோம். ஆனா இந்த ரத்த செல்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா அதுலயும் எதிர்பொருட்கள் காணப்படும். ஆனா இதில் இருக்கிற எதிர்பொருட்கள் கொஞ்சம் வித்தியாசமானது. உடலில் காணப்படுகின்ற மற்ற செல்களை காட்டிலும் இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுகின்ற எதிர்பொருட்கள், ஆன்டிஜென்கள் அல்லது அக்ளூட்டினோஜென்கள் அப்படின்னு சொல்லலையா, இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணப்போனாக்கா இரத்த வகைகளை பிரிக்கிறாங்க. இது முத முதல்ல பிரிச்சு யார் சொன்னோமோ, லெயின் ஸ்டெய்னர் சொன்னோம். சோ இரத்த வகைகள் எத்தனை வகை இருக்கு, அதை எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமாவும் ரொம்ப சுலபமாகவும் புரியற மாதிரி சில விஷயங்களை சொல்றோம், இதை நம்ம கவனிக்கலாம். பல வகையான இரத்த வகைகள் காணப்பட்டாலும் அது மிக முக்கியமா ரெண்டு வகைகள் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும். அந்த ரெண்டு வகைகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமான ரெண்டு வகைகள், டூ டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வகை பார்த்தாக்கா ஏ பி ஓ குரூப், இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்எச் குரூப். சோ இந்த ரெண்டு வகையில தான் நம்ம முக்கியமா நம்ம விளக்க போறோம். ஏபிஓ குரூப்னா என்ன, ஆர்எச் குரூப்னா என்ன, அந்த விளக்கம் பார்க்கலாம். ஆர்எச் பத்தி நம்ம பின்னால படிக்க போறோம். இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போறது ஏபிஓ குரூப். இந்த ஏபிஓ குரூப் எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு தெரியும் நமக்கு எல்லாம் பிளட்ல ரெண்டு பகுதி பொருட்கள் நம்ம பார்த்தோம். ஒரு பகுதி பொருள் என்னன்னு பார்த்தாக்கா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். இன்னொரு பகுதி என்னக்கா பிளாஸ்மா அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். சோ ரெண்டு வகையான பொருட்கள் நம்ம பார்த்தோம், ஒண்ணு வந்து ரத்த செல்கள் அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்னு பிளாஸ்மான்னு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறதுல முக்கியமா இந்த ஆர்பிசி தான் முக்கியமா ஒரு காரணியா இருக்கு ரத்த வகைகளை பிரிப்பதுல. இது அடிப்படை காரணக்கா ஆர்பிசின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த ஆர்பிசி நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும், உடல் செல்லா இருக்கட்டும் அது என்ன செல்லா இருக்கும், ஒவ்வொரு செல்லு மேலே என்ன இருக்குன்னாக்கா சில
பொருட்கள் காணப்படும். ஒவ்வொரு செல்லுக்கு மேலேயும் சில பொருட்கள் காணப்படும். இந்த பொருளுக்கு நம்ம என்ன சொன்னோம்னாக்கா ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொன்னோம். என்ன பேசணும்? ஆன்டிஜென்கள். அது இன்னொரு பேர் நம்ம என்ன சொன்னோம்னாக்கா அக்ளுடினோஜென் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். இது தமிழ எதிர்பொருள் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? எதிர்பொருள் அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும், உடல் செல்லா இருந்தாலும் சரி எந்த செல்லா இருந்தாலும் சரி, பசை செல்லா இருக்கட்டும் எந்த செல்லா இருந்தாலும், ஒவ்வொரு செல்லுக்கும் மேலேயும் ஒரு சிறப்பு பொருட்கள் காணப்படும். அவைகள் ஆன்டிஜென்கள், அக்ளுடினோஜென் அல்லது எதிர்பொருள் சொல்றோம். குறிப்பா இந்த ஆன்டிஜன் என்ன ஆக்கப்பட்டிருக்கா, ஒண்ணு புரதத்தால் ஆக்கப்பட்டிருக்கும், புருஷம் என்னக்கா புரதம், இன்னொரு விஷயம் கார்போஹைட்ரேட். இப்ப இந்த ஆன்டிஜென்கள் ஒண்ணு புரதமா இருக்கலாம் அல்லது கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம், அது ரெண்டு மேலும் இருக்கலாம் சில நேரங்கள்ல. ஆனா அதிகமா என்ன இருக்குனாக்கா புரதங்கள், புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது கிளைகோ புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு செல்லுக்கும் மேலேயும் ஆன்டிஜென் காணப்படும். அதே போல இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிசி, நம்ம எப்படி ஆர்பிசி நமக்கு என்ன பார்த்துருக்கோம் இல்லையா, ஆர்பிசி வடிவம் பார்க்கும்போது பக்கவாட்டுல. சோ இது போல டிஸ்க் ஷேப்ல சொன்னோம் இல்லையாமா, இது ஆர்பிசின்னு வச்சுக்கலாம், நம்ம ஆர்பிசி வச்சுக்கலாம். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஆன்டிஜென்கள் ஒவ்வொரு செல்லும் இருக்கு, அதே போல ஆன்டிஜென்கள் ஆர்பிசிலும் காணப்படும். ஆனா இதற்கு ரெண்டு வித்தியாசம், நமக்கு சொன்ன மாதிரி இதுல இருக்கிற எதிர்பொருட்களும் இதற்கு ஒரு எதிர்பொருட்களும் வெவ்வேறு வகையான வகையை சார்ந்தவை. குறிப்பா இந்த ஆர்பிசி மேல சில பொருட்கள் காணப்படும், எதிர்பொருட்கள் காணப்படும். அந்த எதிர்பொருட்கள் பார்க்கும்போது இப்படி வச்சுக்கலாங்க உதாரணத்துக்கு. சோ இதனுடைய மேற்பரப்புல, இதனுடைய ஆர்பிசியுடைய மேற்பரப்பு, உள்புறம் கிடையாது மேற்பரப்புல, the surface of the RBC contains some special antigens, contains some special antigens. These antigens are different types of antigen. Some RBC they have antigen called A antigen. In some other person, சிலப்போ மஞ்சள் பார்த்துருக்கா, ஒருத்தர்கிட்ட பார்த்துருக்கா ஒரு மஞ்சள் கூப்பிடுறோம், அவரை பார்க்கறோம், அவரோட ஆர்பிசி எடுத்து பார்க்கறோம், அதுல பார்த்துருக்கா ஏங்கிற ஆன்டிஜென் இருக்கு. இன்னொரு மஞ்சளை கூப்பிடுறோம், அவரோட பிளட் குரூப் பார்க்கறேன், அதுல பார்த்துக்கலாம் அதே ஆர்பிசிக்கா அதிர் பொருட்கள் இருக்கு, ஆனா அந்த இது பொருட்கள் வேற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்கா, இந்த கலர்ல பாருங்க, இருக்கு இந்த எதிர்பொருட்கள் எப்படினாக்கா, இந்த எதிர்பொருட்கள் வந்து பிங்கிற எதிர்பொருள், இது வந்து பி, இது சொன்ன ஏங்கிற எதிர்பொருள். சோ ஒவ்வொரு மனிதனுடைய ரத்தத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிசி இருக்கும், ஆர்பிசிக்கு மேல ஆன்டிஜென்கள் காணப்படும். ஆனா ஆன்டிஜன் ஒரே மாதிரியா இருக்காது, சிலருக்கு ஆன்டிஜென்கள் ஏங்கிற ஆன்டிஜனா இருக்கலாம், சிலருக்கு ஆன்டிஜென்கள் வந்து பிங்கிற ஆன்டிஜன் இருக்கலாம். இன்னொரு மனிதரை கூப்பிடுறோம், அவரை உடம்புல பார்த்து அந்த ஆர்பிசி பாக்குன்னு அவங்களுடைய ஆர்பிசி எப்படி இருக்குனாக்கா, ஆன்டிஜன் இருக்கு ஆனா ரெண்டுமே இருக்கு, ஏவும் இருக்கு பியும் இருக்கு. இன்னொரு மனிதரை கூப்பிடுறோம், இன்னொரு மனிதரை பாக்குறோம், அவருடைய ரத்தத்துல நம்ம என்ன பண்ண போறோம், அவருடைய ரத்தம் எடுத்து ஆர்பிசி பாக்குறோம், அதுல என்னன்னு எது பொருட்களே காணும். ஆக மனிதர்கள் ஒண்ணு ஏங்கிற எதிர்பொருள் காணப்படும் ஆர்பிசியுடைய மேற்புறத்துல, அல்லது பிங்கிற எதிர்பொருள் காணப்படும், அல்லது ரெண்டுமே காணப்படலாம். இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா எதிர்ப்பு இருக்காது. சோ அந்த எதிர்ப்பொருள் இருக்கு இல்ல இதை அமைப்பா வச்சுட்டு என்ன பண்றோம்னாக்கா, மொத்த வகையை நம்ம என்ன பண்றோம்னா அந்த குரூப் தான் சொன்ன ஏபிஓ குரூப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். இது முதல்ல முதல் நம்ம யார் செஞ்சா அப்படின்னாக்கா லேன்ஸ் ஸ்டெய்னர் அப்படிங்கறதுதான். இந்த ஆன்டிஜென்கள் இருக்கா இல்லையா, ஏ வகை ஆன்டிஜென் இருக்கா, பி வகை இருக்கா, அது ஏபி இரண்டும் இருக்கா, அது ஆன்டிஜென்களே இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு மொத்தத்துல உலகத்துல மனிதர்களை பிரிக்கும் போது ஏபிஓ குரூப் அப்படின்னு பிரிச்சார். அந்த ஏபிஓ குரூப் விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ, இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரத்த வகைகள் ஏபிஓ குரூப் அப்படின்னு பார்த்தீங்களா, இப்ப நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே சில விஷயங்கள் தெரியும். ஏ வகை ரத்த குரூப் எனக்கு வந்து பி, இன்னும் சில வகை ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பார்த்தாக்க ஓ குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு வகையான ரத்த குரூப் படிச்சிருக்கோம் நம்ம, ரத்த வகைகள்.
இப்ப அது ஏ ரத்த வகை அப்படிங்கிற விஷயம் எப்படி தீர்மானிக்கிறோம்? பி ரத்த வகை நீங்க அப்படின்னு சொல்ற இல்லையா, இப்ப எனக்கு பின்னு வச்சுங்க, எனக்கு எதன் அடிப்படையில் பி முடிவு பண்றோம், அது எப்படி முடிவு பண்றோம் பார்க்க போறோம். இப்ப பாக்கலாம். இப்ப மொத்தம் வேற சொன்னோம், நாலு வகை சொன்னோம் இல்லையா, மொத்த வகைகள் பார்த்தா நாலு வகை. இப்ப பாருங்க, ஏ வகை குரூப், இப்ப ஏ குரூப் அப்படின்னு பாக்கலாம். இந்த ஏ குரூப் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த ஏ குரூப் நான் எப்படி முடிவு பண்ண போறேன், எதை வச்சு ஏ குரூப் சொல்றேன் பாக்கலாம். இப்போ இப்ப பாருங்க, இந்த ஏ குரூப் வகை யாருக்கு அப்படின்னாக்கா, இது இமேஜின் பண்ணீங்க, இது ஆர்பிசி. ஆர்பிசி ஆர்பிசி சுருக்கமான படம் போறேன் நான். இது ஆர்பிசி வச்சுக்கலாம், ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரத்த சிவப்பணுக்கள் மேல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, எதிர்ப்புகள் காணப்படும், ஆன்டிஜென்கள் காணப்படும் சொன்னோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னோம், அக்ளூட்டினோஜன் அப்படின்னு சொன்னோம். தமிழ்ல எதிர்ப்பொருட்கள் சொன்னோம். இப்போ இது எதிர்ப்புகள் எங்க இருக்குன்னு சொல்லும்போது, சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி, ரத்த சிவப்பணுக்களின் மேற்பரப்பில் காணப்படுகின்றன அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்ப மேற்பரப்புல பாக்குறது ஓகே இல்ல, இது வந்து ஒரு சொல்றது, இது வந்து ஒரு ஆன்டிஜென் அப்படின்னு வச்சுக்கலாமா, இது வந்து ஆன்டிஜென்கள், இவ என்னது ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கலாம், கரு கற்பனை பண்ணலாம். இந்த ஆன்டிஜென்கள் எந்த வகை அப்படின்னாக்கா, ஏ வகை. என்ன வகை இது? ஏ வகை. இப்போ ஒரு மனிதர் எடுத்த கூட்டம், அவரோட ரத்தத்துல பார்த்தோம், ஆர்பிசியில மேற்பரப்புல ஆன்டிஜென்கள் இருக்கு, அது என்ன வகை இருக்கு, ஏ வகை இருக்கு. சோ ஏ வகை ஆன்டிஜென்கள் இருந்தா என்ன குரூப் ஆகுங்க, ஏ குரூப். இது எதுல, ஆர்பிசியில. இதுல இதே மாதிரி பிளாஸ்மா இருக்கு பாத்தீங்களா, பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மால என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த ஏ வகை குரூப்புக்கு எதிரான ஒரு பொருள் காணப்படும், அது என்ன சொல்லுவாங்க, ஆன்டி பி. என்ன சொல்லுவாங்க, ஆன்டி பி ஆன்டிபாடிஸ். சோ இங்க இருக்கிற ரகம் எதுனாக்கா ஆன்டி பி இருக்கு பிளாஸ்மால. சோ ஒரு மனிதனுடைய ரத்தம் எடுத்து பார்த்து அந்த ஆர்பிசி மேற்பரப்புல ஏங்கிற ஆன்டிஜென்கள் இருந்தால் அவர் ஏ குரூப். அதே சமயம் பிளாஸ்மா என்ன இருக்கும், ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்ப இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை பாக்குறோம், அவர் என்ன சொல்ல போறோம், இந்த பி குரூப் அவர் சொல்ல போறோம். அவர் பார்த்துட்டாரு ஏற்கனவே, அவர் பி குரூப் சொன்னோம். இது எப்படி பி குரூப் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம இங்க பாருங்க, இது பி குரூப், இவருடைய ஆர்பிசி. எடுத்து பார்த்தோம், இந்த ஆர்பிசிலையும் என்ன இருக்கு, ஆன்டிஜென்கள் இருக்கு. ஆனா அந்த ஆன்டிஜென்கள் சொல்லுங்க, இது வேற மாதிரி இருக்கு, வேற அமைப்பில் இருக்கு. பாருங்க, நிறம் வேற போட்டிருக்க, கருப்பு போட்டிருக்க, நீல கலர் போட்டிருக்கோம். இந்த எதிர்ப்புகள் என்ன, பி. இப்ப பாருங்க, இந்த மனிதனுடைய ஆர்பிசில எதிர்ப்பொருட்கள் இருக்கு, ஆனா பி வகையை சார்ந்த எதிர்ப்பொருட்கள் காணப்படுகின்றன. குரூப் அப்போ பி குரூப், ஈஸியா சொல்லிடலாம். பி வகை ஆன்டிஜென்கள் இருந்தால் அவர் பி குரூப், ஆர்பிசில மேற்பரப்பில் ஏ வகை ஆன்டிஜென்கள் இருந்தால் அவர் ஏ குரூப். அதே சமயம் பிளாஸ்மால பாத்தீங்கன்னா, பிளாஸ்மா என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு எதிரான விஷயம் தான் இருக்கும், ஆன்டி ஏ ஆன்டிபாடிஸ் இருக்கும், ஆன்டிபாடிஸ் இருக்கும். இப்ப இன்னொரு வகை என்ன சொன்னோம், சொல்லலையா, ஏபி குரூப். சில வந்து ஏபி குரூப் இருப்பாங்க, இந்த ஏபி குரூப் அவருடைய ஆன்டிபாடிஸ் அவருடைய ரத்த சிவப்பணுக்கள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது அவருடைய ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி. இதே போலதான் மேற்பரப்புல என்ன காணப்படும் நம்ம பார்க்கும்போது, மேல என்ன இருக்குனாக்கா, ரெண்டு வகையான ஆண்டுகள் காணப்படும். பாருங்களா, இப்ப என்ன சொன்னா, இவருக்கு ஏ அப்படிங்கிற விஷயம் இருக்கு, கூடவே இன்னொரு எதிர்ப்பு சேர்ந்து காணப்படுகிறது, பியும் இருக்கு. இங்க பாருங்க, வெறும் ஏ மட்டும்தான் இருந்துச்சு, ஆனாலும் ஏ குரூப் சொல்லிட்டோம். இங்க பி மட்டும் இருந்தது, ஆனாலும் பி குரூப் சொல்லிட்டோம். இவருக்கு பாருங்களா,
ஏவும் இருக்கு பியும் இருக்கு, ரெண்டு வகையான ஆன்டிஜென்களும் காணப்படுகின்றன, ரெண்டு வகையான எதிர்ப்பொருட்களும் காணப்படுகின்றன. அப்ப இவர் என்ன சொல்லுவாங்க, ஏபி குரூப் ஈஸியா சொல்லிடலாம். அதே சமயம் இங்க பாத்துக்கிட்டீங்களா, இந்த ஆன்டிபாடிஸ் இருக்காது. சோ நில் நோ ஆன்டிபாடிஸ் நோ ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ் இருக்காது. இன்னொரு குரூப் சொல்லலையா நம்ம, ஓ குரூப் இங்க போடலாம். சோ ஓ குரூப் எப்படி, யார ஓ குரூப் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வந்து ஓ குரூப். இந்த ஓ குரூப் எப்படி இருப்பார் பார்க்கும்போது, இவருடைய ஆர்பிசி நான் பார்த்தேன். ஆர்பிசி எடுத்து நம்ம செய்யும்போது செக் பண்ணி பார்க்கும்போது ஆர் பிசி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டியன் இருக்கணும் இல்லையா, இந்த வகை மனிதர்களுக்கு ஓ குரூப், மனிதர்களுக்கான ஓ குரூப் ஓ குரூப். இந்த மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி இருக்கு, ஆனா மேற்பரப்புல ஆண்டியன் இருக்காது, சுத்தமா இருக்காது, ஏவும் இருக்காது பியும் இருக்காது. அது ஏன் அதனாலனாக்கா அதுக்கு சில ஜீன்கள் காரணம், அது நம்ம பின்னா விளக்கமா பார்க்க போறோம். ஏன் இங்க ஏ இருக்கு, எதனால ஏ இருக்குன்னாக்கா அது ஒரு குறிப்பிட்ட ஜீன் காரணம். இங்க ஏன் பி இருக்குனாக்கா அதுக்குள்ள ஒரு ஜீன் காரணம் இங்க இருக்கு. இங்க ஏன் ரெண்டு பேர் இருக்குன்னாக்கா அது ஒரு ஜீன் காரணம். அது சோ அது ஜீன்கள் எப்படி ஒரு விளைவு வருது, அது பின்னா நமக்கு விரிவா பார்க்கலாம். இப்ப இந்த மனிதனுக்கு பார்க்கும்போது, ஒரு குரூப் பார்க்கும்போது ஆர்பிசி இருக்கு, ஆனா மேல என்ன இல்ல, ஆன்டிஜென்களே இல்ல, சுத்தமா இல்ல, ஏவும் கிடையாது பியும் கிடையாது. சோ எந்த ஆன்டிஜென்களும் இல்லாத ஒரு நிலையில அப்படி இருக்குன்னு ரத்தம் ஒருத்தருக்கு ஆர்பிசி இருந்துச்சுனாக்கா அவர் என்ன குரூப் அவரு, ஓ குரூப். சோ நோ ஆன்டிஜென்ஸ் என்ன சொல்ல நம்ம, நோ ஆன்டிஜென்ஸ் நோ ஆன்டிஜென்ஸ். இப்ப இவருடைய பிளாஸ்மாவை பார்க்கலாம். இவருடைய பிளாஸ்மா என்ன இருக்கும் அப்படி பார்க்கும்போது, இங்க ஆன்டிபாடிஸ் சொன்னா இங்க ரெண்டுமே இருக்கு, ஆன்டி ஏ அதுவும் இருக்கு, ஆன்டி பி ஆன்டிபாடிஸ் ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம சுருக்கமா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரத்த விரைகள் நாலு வரையும் சொன்னோம், ஏ குரூப் பி குரூப் ஏபி குரூப் இன்னொன்னு ஓ குரூப். இந்த நாலு வகை குரூப் நாம எப்படி பிரிச்சோம் அப்படின்னு பார்க்கும்போது, டிபெண்ட்ஸ் ஆன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜென் எஸ்பெஷலி அட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி. ஆர்பிசி உடைய மேற்பரப்பில் காணப்படுகின்ற எதிர்ப்பொருட்களை அமைவை பொறுத்து நான்கு வகையான ரத்த வகையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்னு ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப். ஏ குரூப் நம்ம யார சொன்னோம், ஏ ஆன்டிஜென்கள் இருந்தால் அது ஏ குரூப். ரத்தத்துடைய சிவப்படுக்கள் மேல பி ஆன்டிஜென்கள் இருந்தால் அவர் வந்து பி குரூப். ஆர்பிசியுடைய மேற்பரப்புல ஏவும் இருக்கு பிங்கிற ஆன்டிஜன் ரெண்டுமே இருக்கு பாத்தீங்கன்னா, அப்படி இருந்தா அந்த மனிதர் யாருனாக்கா ஏபி குரூப். சோ ஆர்பிசியுடைய மேற்பரப்புல ஏவும் கிடையாது பிங்கிற ஆன்டிஜனும் கிடையாது, ஆன்டிஜன்களே சுத்தமா இல்ல, நோ ஆன்டிஜென்ஸ். அப்படி ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க, அது ஓ குரூப் சொல்றோம். அதே போல பிளாஸ்மால அது இருந்தால் பொருட்கள் காணப்படும் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஆன்டி பி இருக்கு, இங்க பி குரூப்ல ஆன்டி ஏ இருக்கு, இங்க ஆன்டிபாடிஸே கிடையாது, இங்க பாத்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் தான் இருக்கு ஆன்டிஜன் கிடையாது. இப்படிதான் என்ன பண்றோம்னாக்கா ரத்தத்துடைய வகைகள் நம்ம என்ன பண்றோம், மிக சுருக்கமா அதை எப்படி பிரிக்கணும்ன்ற விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து இந்த ஏபி உருவாக்கம், ஏபி ஆன்டிஜன் எப்படி உருவாகுது, வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அடுத்தது பார்க்கலாம். சுருக்கமா நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள்ல இங்க பாருங்க, இது ஆர்பிசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் சொன்னோம். இதுல மேல என்ன இருக்குன்னு சொன்னோம், ஆன்டிஜென்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆன்டிஜென்கள் ஒன்னு பியா இருக்கலாம் அல்லது ஏவா இருக்கலாம் அல்லது எதுவுமே இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆக பொதுவா இது பி ஏ என்ன அப்படின்னு சொல்லும் போது என்ன சொன்னோமா, ஆன்டிஜென்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னு சொன்னோம். இது இன்னொரு பேர் என்ன சொன்னோமோ, அக்ளு மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. குறிப்பா அது என்ன மூலக்கூறு இருக்குன்னாக்கா, ஒவ்வொரு ஆன்டிஜென்களையும் சரி அது ஏவாக இருக்கலாம் அல்லது பியாக இருக்கலாம், எந்த ஆன்டிஜனா இருந்தாலும் அல்லது எந்த அக்ளூட்டினா இருந்தாலும் அதுல சில பகுதி பொருட்கள் காணப்படும். அதுல முதல்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னாக்கா, என்ன பகுதி பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொரு பொருள் என்ன இருக்குனாக்கா டி
கேலக்டோஸ். என்னது? டி கேலக்டோஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் இருக்கு முக்கியமானது, என் அசை குளுக்கோஸ் அமைன். என் அசை குளுக்கோஸ் அமைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னாக்கா, பதினோரு வகையான முனை அமினோ அமிலங்கள் அப்படிங்கிற பொருள் இருக்கு. சுருக்கமா சொன்னா 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ். இந்த நான்கு பொருள்கள், இந்த நான்கு மூலப்பொருள் தான் இதுல இருக்கும், ஆண்டியன் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போறேன், பாருங்களேன், இப்ப ஏ அப்படிங்கிற ஆண்டியன் ஒருத்தனுக்கு இருக்கு, ஒருவருக்கு இருக்கு. இப்ப ஒரு மனிதர் என்ன இருக்கு, ஏ குரூப். இது வந்து என்ன குரூப், ஏ குரூப். எதனால ஏ குரூப் சொன்னோம், ஏங்கிற ஆண்டியன் வந்திருக்கு. இந்த ஏ ஆண்டியன் எப்படி உருவாகுதுன்னு சொல்லும்போது, நம்ம சுருக்கமா சொல்லிடுறேன், இந்த ஏ ஆண்டியன் உருவாகிறதுக்கு காரணமே ஒரு ஜீன். யாருக்கு காரணம் இருக்கு, ஒரு ஜீன். இவர் என்ன செய்வாருனாக்கா, குறிப்பா இந்த ஏ ஆண்டியன் எப்படி உருவாகுதுன்னு பாருங்களேன், இதுக்கு பாருங்க, என் அசைல் குளுக்கோஸ் அமைன். இந்த பொருள் என்ன பண்ணாக்கா, அந்த ஜீன் அதை தூண்டி இந்த இந்த ஆர்பிசி மேல இருக்கிற கார்போஹைட்ரேட் கூட சேர்த்துடும். எது சேர்த்துடும், ஆர்பிசி மேல இருக்கிற கார்போஹைட்ரேட் கூட இந்த என் அசைல் குளுக்கோஸ் அமைன் இருக்கு பாத்தீங்கன்னா. இது இந்த பொருள் வந்து சேரும் பொழுது, இந்த பொருள் சேரும் பொழுது அது என்ன மாறிடும்னாக்கா, ஏ ஆண்டிதான் மாறிடும். இன்னொருத்தருக்கு பி ஆண்டி இருக்கு சொன்னாங்க, இந்த பி ஆண்டி எப்படி உருவாதுன்னு பாருங்களேன், குறிப்பா இது பாருங்களேன், கே சொன்னா டி கேலக்டோஸ். இந்த கி டி கேலக்டோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் பாத்தீங்கன்னா, இந்த பொருள் என்ன ஆகும்னாக்கா, இந்த ஆர்பிசி சர்ஃபேஸ்ல இணையும் பொழுது இது என்ன ஆகும், பி ஆன்டிஜனா மாறிடும். அப்ப ஏ ஆன்டிஜன் இருந்தா ஏ குரூப், பி ஆன்டிஜன் இருந்தா பி குரூப். ஆனா எப்படி ஏ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த என் அசை குளுக்கோஸ் அமைன் பாத்தீங்களா, இது இதனோட இணையும் போது ஏவா மாறிடும். டி கேலக்டோஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது சேரும் போது பியா மாறிடும். இன்னும் சில பேருக்கு சொன்னா, ரெண்டு பேருக்கு சொன்னா, ஏவும் இருக்கு பியும் இருக்கு சொன்னா, அப்ப இந்த அந்த பண்ணி எப்படினாக்கா, இந்த ரெண்டு பொருளுமே தூண்டப்படும். டி கேரக்டர்ஸும் இணையும், என் அசை குளுக்கோஸும் இணையும். இந்த ரெண்டு பொருளும் இணையும் போது அவரோட என்ன இருக்குனாக்கா, ரெண்டு வகையான ஆன்டிஜன் உருவாயிடும். அப்ப இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு ஒரு ஜீன் இருக்கு. சோ இந்த ஜீன் என்ன செய்யும்னாக்கா, இந்த ரெண்டு பேருமே கொண்டு வந்து இணைச்சிடும். இந்த ஜீன் என்ன செய்யும், இவரை மட்டுமே இணைக்கும். இன்னொரு ஜீன் இதை மட்டுமே இணைக்கும். இன்னொரு ஜீன் என்ன, ரெண்டு பேரும் கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து இணையும் பொழுது அங்க என்ன உருவாயிடுனாக்கா, ஏபி ஆடி உருவாயிடும். இன்னொரு மனிதருக்கு என்ன, அந்த ஜீனே இருக்காது. அப்ப என்ன ஆகும், இதுவும் இணையாது, இது டி கேரக்டோஸும் இணையாது, என் அசைல் குளுக்கோஸும் இணையாது. இணையாத பட்சத்துல அப்ப என்ன இருக்கும், ஆண்டியன் கிட உருவாகாது. அப்ப ஆண்டியன்கள் எப்படி உருவாகுதுனாக்கா, அது காரணம் வேற ஜீன்கள். அந்த ஜீன்கள் எதை கொண்டு போய் சேர்க்குதோ அதுக்கு அது போலவே என்ன ஆண்டி உருவாகும் சொல்லுவாங்க இந்த ஆண்டி. அப்போ இந்த என் அசைல் குளுக்கோஸ் அமைன கொண்டு போய் தூண்டுவது, டி கேரக்டோஸ் என்கிற ஒரு பொருளை கொண்டு போய் தூண்டி விடுவது அப்படி யாருனாக்கா, அது ஜீன்கள். இந்த ஆன்டிஜென்கள் அல்லது அப்டிவிஜன்கள் இவர்கள் உருவாக்கம் இருக்கு இல்லையா, இது எப்படி உருவாகும் சொல்லுவோம். இந்த உருவாக்கத்துல பயன்படுகின்ற ஒரு நொதி இருக்கு, இந்த நொதி தான் இதெல்லாம் ஏற்பாடு செய்யும். இது அது ஏ ஆண்டிஜனா வரணுமா, பியா வரணுமா, அது ரெண்டு பேர் வரணுமா, அது இல்லாம இருக்கணுமாங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. இது தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு நொதி பேசணும் இல்லையா, அந்த நொதி பேர் என்ன, கிளைகோசில் டிரான்ஸ்பரேஸ். கிளைகோசில் டிரான்ஸ்பரேஸ் இந்த நொதியுடைய உதவியால் மட்டும்தான் இந்த ஆண்டிஜன் உருவாகுது. ஆக ரத்தத்துடைய வகைகள் அப்படின்னு நம்ம இதற்கு நம்ம பார்த்தோம்னீங்கன்னா, சுருக்கமா பார்க்கும்போது அந்த எதிர் பொருட்கள் ரத்த சிவப்பணுக்கள் மேல காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா இல்லையா. அந்த பிளட் குரூப் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆன்டிஜென் விச் இஸ் பிரசன்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்பிசி சொன்னோம். அது அடிப்படையா வச்சு ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப், இந்த நான்கு வகையான ரத்த அமைப்பு நம்ம விரிவா பார்த்தோம். எனக்கு தெரிஞ்ச மாணவர்கள் இது ரொம்ப உங்களுக்கு எளிமையாகவும் மிக சுலபமாக இருக்கும் நினைக்கிறதானு. அடுத்த தொகுப்புல ஆர்எச் ஃபேக்டர் பற்றிய விரிவான விளக்கம் பின்னால் நம்ம சொல்ல போறோம். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா இது இது தொடர்பான கேள்விகள் அல்லது ஏதாவது விளக்கங்கள் வேணும்னாக்கா
என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தாராளமா கேட்கலாம். அதுக்குண்டான விளக்கம் உங்களுக்கு தருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.